காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அரசியல் களம் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது, தேர்தல் பிரச்சாரங்களும் சூடு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இவ்வளோ நாள் வந்து பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர் என்னன்னா, அதிமுக என்ற கட்சி பாஜக விமர்சனம் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து தேர்தல் சமயத்தில் திரு வேல்மணி ஆகட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. திடீர்னு வந்து இப்படி விமர்சனம் செய்கிறது ஏற்றுக்கோள் எப்படி பார்க்கறது இது? நம்ம நீங்களே சொல்லிட்டீங்களே அதுக்கான விடை. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா களத்தில் அவங்களும் நிற்கிறாங்கல்ல, அப்போ அதன் குறித்த தாக்கம் தானே இது. இந்த நேரத்தில் இது விமர்சனம் வச்சா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறாரு. நேற்று ஒரு இடத்துல ஒரு பேசுகிற ஒரு விஷயத்தான் ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாரு, எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்து பேசுகிறாரு. அப்போ எதிர்வினை வர்றது இயல்பான ஒரு விஷயம் தானே. திமுக மாதிரி தங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே பழியை போட்டு வாழ்க்கை ஓட்டுற கட்சி அதிமுக கிடையாது. யாருக்கு என்ன மரியாதை அதை மரியாதை கொடுப்போம், இல்லை அவங்க கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசினா அதுக்கு எப்படி நாகரிக பதிலடி கொடுக்குறதுன்னு அதிமுகவுக்கு தெரியும். இப்போ அதிமுக அப்படி இருக்கிறது நாகரிக பதிலடி, அவ்வளோதான். அதே போல் திரு வேல்மணி அவர்கள் சொல்லியிருக்காரு, 4% ஓட்டை வச்சுட்டு நீங்கள் எப்படி 20 சீட்டுகளை வந்து வெல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட அண்ணாமலையோட அரசியல் அத்தியாயம் அரசியல் வாழ்க்கை முடிவதற்கான எல்லா அறிகுறியும் பிரகாசமாக தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கோம். 3 வருஷம் தான் அது அரசியல்லேருந்து ஆரம்பித்து அரசியல் இல்லாத வேறு ஒரு துறையிலேருந்து வந்திருக்கீங்க. அரசியல்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. என்ன வியாபாரின்னு சொல்கிறத விட வியாபாரம் எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுட்டு வியாபாரியாக இருந்தது தான் சிறப்பு. என்ன டு பி இன் பிஸ்னஸ் யூ ஷுட் நோ த நுவான்சஸ் ஆஃப் பிஸ்னஸ்ம்பாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி வியாபாரம் எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சால் தான் உனால் வியாபாரி ஆக முடியும். அதே மாதிரி அரசியலில் அரசியல்வாதியாக எப்படி இருக்கணும், அதுக்கான என்ன வழிவகைகள் என்ன நெறிகள், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் காட்டணுங்கிறதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் கீழேருந்து மேலே வந்தால் படிப்படியே தெரிஞ்சிருக்கலாம். நானும் அரசியல்வாதின்னு வந்து குதிச்சுட்டு எனக்கு அரசியல் எல்லாமே தெரியும்னு பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் வண்டி ஓடாது. இந்த தேர்தலோட முடிவு நம்ம அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவுரை எழுதுறதா தான். இல்லை 20 சீட்டுகள் கிட்டே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் போய் ஒரு ஆங்கிலோடத்தில் சொல்கிறார், 25 விழுக்காடுக்கு கம்மியாக நாங்கள் வாங்க மாட்டோம், எழுதி வேணால் வச்சுங்க, இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது. 25 விழுக்காடு அப்படிங்கிறது எத்தனை வாக்காச்சு, எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை வாக்குகள்? 1.5 கோடி வாக்குகளுக்கு மேலே. 1.5 கோடி வாக்குகள் மேலே எங்கே போய் வாங்கிறதுக்கு பாஜகக்கு எங்கே இருக்குது? நிறுத்துறதுக்கே கேண்டிடேட் இல்லை. கவர்னரு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பி, இவங்களெல்லாம் ரிசைன் பண்ணி வச்சுட்டு வந்து நிற்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அப்புறம் வாக்கு மட்டும் எப்படி விழுது? என்ன சொல்லி மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்குறாங்க? என்ன சொல்கிறாங்க? மோடி கொடுக்கும் வளர்ச்சின்னு, மோடி வளர்ச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு வந்து வளர்ந்துக்கிட்டுற மாநிலம் வளர்ந்த மாநிலமாக தானே இருக்குது. மோடி வந்தால் தமிழ்நாட்டில் வறுமை ஒழிச்சார். 2011 அஇஅதிமுக ஆரம்பிக்கும் போது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி கட்டில் உட்காரும்போது 13 விழுக்காடு வறுமை கோடு கீழே, ஆட்சி விட்டு வெளியே போகும்போது 3 விழுக்காடு வறுமை கோடு கீழே இருக்கிற மக்கள் மொத்தமாகவே. எங்கே மோடி வந்து என்னத்தை வறுமை ஒழிச்சாரு? என்ன பேசுகிறானே தெரியாமல் பேசிட்டு. நேற்று கூட பார்த்தேன், கோயம்புத்தூரில் 2-வீலரில் ஓட்ட முடியலையாம், டெம்பரேச்சர் 2-3 டிகிரி ஏறிடுச்சான். இதில் மோடி வந்தால் 3 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாயிருமா? என்ன பேசணும்னு தெரியாமல், என்ன நோக்கி மக்கள்கிட்ட எதை நோக்கி போகிறோன்னு தெரியாமல், இல்லை உங்களோட கூட எதிர்த்து நிற்கிற ஆட்களோட பலம் தெரியாமல் பேசுகிறவங்கெல்லாம் எப்படி வெற்றி வகை சுடுவாங்கன்னு சொல்ல முடியும்? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் சார், போர் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா போர்க்களத்தில் உட்காந்து திட்டம் வரைவாங்க இல்லையா, போர் எப்படி சந்திக்கணும் அப்படி சந்திக்கணும், அதனாலே போர் வெற்றின்னு சொல்லிட முடியுமா? அப்படியே வெற்றி உறுதியாயிருமா? போர்க்களத்தில் நின்று அடித்து ஜெயிக்கணும்ல. அப்புறம் இங்கே உட்காந்து வெறும் ஊடகத்தில் அப்புறம் அவங்களுக்கு இந்த சமூக வலைத்தளத்தில் மட்டும் வெற்றி 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 அப்படின்னு சொல்லி வடிவில் ஒரு காமெடியில் போயிட்டு ஒரு கோப்பையை வாங்கிட்டு போன மாதிரி தான் போனோம் இங்கேயோ போய். அந்த நிலைமையில தான் இருக்குது பாஜக. வெறும் பேப்பர்லேயும் ஊடகத்துலேயும் பேட்டிலையும் நாங்கள் தான் வெற்றியாக 25% விழுக்காடு அப்படியே பண்ணிடுவோம் இப்படியே பண்ணிடுவோங்கிறதுலாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நிலவரம் தெரியும். சரிங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவுக்கு வந்து 0 மதிப்பெண் கொடுத்தாரு, இப்போ அவர்களோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இவ்வளோ நாள் சொல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு வரல, அதனால அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. பாமக கூட்டணிக்கு போனோன்னே மரியாதை கூறி எடப்பாடி அவர் அதை சொல்லலை. அன்புமணின்னு அவர் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, அவர் அறிக்கை விட்டார் தெரியுமா, 4 பேஜ் அறிக்கை படித்தோம்ல.
1996 ஒரு வரலாறு அப்படியே பெரிய வரலாறு என்பது பெரிய தியாகம் செஞ்ச வரலாறு மாதிரி அவர் அறிக்கை விட்டார்ல, அதுக்கப்புறம் தான் அந்த விமர்சனத்தை வச்சார். அவங்க அவங்க கூட்டணி போகிறதுங்கிறது அவனோட முடிவுன்னு சொல்லி கடந்து போயிட்டு எத்தனையோ மீடியாவில் கேட்டாங்க கூட்டணி வச்சு அடுத்த நாள் கூட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க, அது அவங்க கூட்டணியோட முடிவு அவங்க தலைவரோட முடிவுன்னு சொல்லி நாகரீகமாக விட்டார். தேவையில்லாமல் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்ததுக்கான நியாயப்படுத்துகிற வேலையை சொல்லி அஇஅதிமுக இன்னமும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார்ல, அதுக்கான பதிலடி தான் கேள்வியாக தான் கேட்குறாரு. என்ன கேள்வியாக கேட்டார், சீனியர் மருத்துவர் தானே சொன்னார் பாஜகவுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்கன்னா பூஜ்யம்னார்ல, அந்த பூஜ்யத்தோடு நீங்கள் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்க சொன்னதே வச்சு தான் கேட்டார். வேறு எதையும் விளம்பரத்துக்காகவும் எதுக்காகவுமே எடப்பாடியார் பேசவே இல்லையா. இதுதான் இது எங்கள் அஇஅதிமுக கலாச்சாரம் சார், மரியாதையாக நடத்துவோம், நாகரீகமாக பதிலடி கொடுப்போம். இதுக்காக நாங்கள் வந்து பலவீனமானவர்களோ கோழைகளோ அப்படி கிடையாது. அதை கூட நம்ம யார் என்னங்கிறத பார்த்து நம்ம தரம் தெரிஞ்சு தான் நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். சரிங்க சார். இன்றைய தினம் வந்து ஒரு கலகலப்பாக இருக்குது. வேட்புமனு தாக்கல் செய்யப்படும்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் அமைச்சர் சேகர் பாபா அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து அதிமுக தரப்பில் வந்து வேண்டுமென்றே பண்ணாங்க. முதல்ல திமுக தரப்பு தான் டோக்கன் வாங்கினது, ஆனால் அவர்கள் வந்து நாங்கள் தான் முன்னாடி வந்தோம், எங்களுக்கு தான் வந்து அந்த எங்கள் மனு தான் முதல்ல வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திமுக தரப்பில். முதல்ல இங்கே நடந்தது என்னென்னா திமுகவோட ஆட்கள் வெயிட் பண்ணாங்க, வேட்பாளர் வரலை. கலாநிதி வீரசாமி லேட்டாக தான் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் ராயபுரம் மனம், எங்கள் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் சோபம், எங்கள் மாவட்ட செயலாளர் ராஜேஷ், எங்கள் முன்னாள் அமைச்சர் ராயபுரம் மாவட்ட செயலர் அண்ணன் விஜயகுமார் எல்லாம் போயாச்சு. இங்கே திமுக முன்னாடி போனால் முன்னாடி சேரில் போய் உட்காந்துட்டாங்க, சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி. அதை எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னது யாருன்னா சேகர் பாபு, கூட போன ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் பேசுகிறார். சார் நீங்கள் ரூல்ஸ் என்னமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டிடேட் வந்தால் தான் டோக்கன் இஷ்யூ பண்ணணும், கேண்டிடேட்டே வரல இல்லை. இப்போ நாங்கள் தானே கேண்டிடேட்டோட ஃபஸ்ட் வந்திருக்கோம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சேகர் பாபு தான் மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு பேசினார் ராஜேஷ். அதுக்கப்புறம் தான் எங்கள் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் சொன்னார் எங்களுக்கும் மரியாதை இல்லாமல் பேசு, நீ வாய முடிட்டு ஒழுங்காக பேசுகிற மரியாதையாக பேசுகிறான்னு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் 25 வருஷம் நானும் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், நானும் அமைச்சராக இருந்திருக்கேன், சபாநாயகராகவும் இருந்திருக்கேன், இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். உடனே அந்த என்ன தவறுங்கிறத உணர்ந்து உடனே ஒரு இருக்கையை கொடுத்து உட்கார சொன்னாங்க. இவளைய ரொம்ப கேவலமாக, இல்லை நான் தான் முதல்ல வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லி உட்காந்து சேரில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்னு அட முடிக்கிறது. இப்போது ப்ரெசண்ட்டாக மினிஸ்டர் ரேங்கில் இருக்கிற ஒரு ஆள், அவர் தான் எவ்வளோ கேவலமாக நடந்துமோ அவ்வளோ கேவலமாக நடந்துட்டார். அதிகாரம் நம்ம கையில் இருந்ததுன்னா இப்படி தான் மம்மதையில் ஆடுவாங்க திமுக. பதவி வரும்போது உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு எங்கள் தலைவர் சொன்னால் தான் நாங்கள் ஏன் வச்சுப்போம். எவ்வளோ பெரிய உயர பதவி போனாலும் நாங்கள் இறங்கி தரோம். ஆனால் இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைகால் புரியாமல் தான் ஆடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. பரம்பரை கொத்தனிமையில் நாங்கள் எதுக்கு வைக்கிறோன்னு அப்படி தான். இந்த மாதிரி வந்தோடனே வீரம் பேசுறது மட்டும் இந்த மாதிரி தான் வீரம் பேசுவாங்க. ரொம்ப கேவலமாக நடந்துட்டா இருக்கிறத உண்மை. யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பொது வழியில் வாடா போடான்னு பேசுறது வைக்கிறது அதெல்லாம் வந்து வேணா வீடியோ வேணால் இப்போ பாருங்கள் யார் பேசுனான்னு தெரியும். எங்கள் மாவட்ட செயலாளர் அந்த அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இவர் இடையில போகுது நீ யாரா வாயை மூடுற பேசாதரா அப்படின்னு பேசுகிற யார் அமைச்சர் ரேங்கில் இருக்கு. இதுதான் நடந்தது. சரிங்க சார். தற்போதைய அரசியல் சூழலில் எந்த கட்சி அதிக தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா அதிமுக தரப்பில் பொதுவான பார்வை எப்படி இருக்குன்னா எல்லாம் இளம் வேட்பாளர்கள், யாரும் ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இளம் வேட்பாளர் அதிமுக இறங்கியிருக்கு, ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா இல்லை அது இல்லை? இப்போது திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஏற்கனவே இருந்த எம்பிக்கள், அதே போல் வந்து ஓரளவு பரிச்சயமானவர்களாக இருக்காங்க. ஏன்னா அமைச்சர்களோட மகன்கள் கூட இருக்காங்க, வாரிசு அரசியல் கூட அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுக தரப்பில் அப்படி யாருமே இல்லை, ஒரு சிலரை தவிர்த்து வேறு யாரும் ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை எழுப்புகிறாங்க. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இது சார், இந்தியா தானே சார், யாருமே ஃபெமிலியரே இல்லை. கட்சியில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஜனநாயகம் இருக்குங்கிற விஷயமா இல்லை எப்படி சார் பார்க்கணும்? அது ஜனநாயகம் தானே சார். இதுக்கு மேலே என்ன சார் உதாரணம்? ஒரு சாமானியனும் கடை கோடியில் இருக்கிறோம், உண்மையாக விசுவாசமாக கட்சி குலைத்தால் உயர பதவி அடையலான்னு எடப்பாடியார் இலக்கணமாக இருக்கார். அதன் தொடர்ச்சியாக அம்மா இதைத்தான் பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுறோ அதை எடப்பாடியார் பண்ணியிருக்காரு. யார் கட்சிக்காக உண்மையாக விசுவாசமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு. ஜனநாயகத்தில் மன்னராட்சி அப்படின்னு நாங்கள் விமர்சனம் வைக்கிறது உண்மையாக தான் ஆகிட்டு இருக்குது திமுகவில். மன்னர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் யாராக இருக்காங்களோ குறுநில மன்னரோட வாரிசுகள், இப்படி தானே வருது. இது ஒரு விமர்சனம் மட்டுமில்லை, இதான் உண்மை. இது மக்கள் வந்து ஜனநாயகம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் இரட்டை இலை கொள்கை,
செய்த சாதனைகள் இதை வச்சு தான் களம் காண போகிறோம். யார் வந்தாலும் சரி இதை வச்சு தான் மக்கள்கிட்ட போய் பேச போகிறாங்க, ரீச் பண்ண போகிறாங்க. அதுதான் இன்னொரு பக்கம் என்னென்னா, பட்டத்தில் வருஷம் போகிற பக்கம்லாம் 10 ஆண்டுகள் அஇஅதிமுக உரிமையை விட்டு கொடுத்துருச்சு, விட்டு கொடுத்துருச்சு. கணக்கில் அடிமுட்டாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான் பேசுவாங்க. 10 ஆண்டுகள்னா 2011 2021 2011 2014 3 வருஷம் காங்கிரஸ் அதில் திமுக கூட்டணி. 2014 2021 7 வருஷம் என்ன? ஸோ அது வந்து 10 வருஷம் கிடையாது, 7 வருஷம் தான் அதிமுக கூட்டணியில் இருந்தது. 7 வருஷத்தில் என்னத்தை விட்டு கொடுத்துருவோன்னு கேட்டால், மொழியை விட்டு கொடுத்துருவோங்கிற, நிதியை விட்டு கொடுத்துருவோங்கிற, கல்வியை விட்டு கொடுத்துருவோங்கிற. மொழின்னா அஇஅதிமுகோட என்னது இருமொழி கொள்கை, அதில் ஏதோ மாற்றம் கிடையாது. எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாங்க இல்லையா, இல்லை இவர்கள் அடிமைகள், இவங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்குவாங்கன்னு. கடைசி வரைக்கும் மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கணும், இருமொழி கொள்கைன்னு சொல்லி இன்றைக்கும் உறுதியாக இருக்க ஒரே இயக்கம் அஇஅதிமுக. இவர்கள் எந்த இடத்துல மொழி திரும்பி வச்சு எங்கே மாறுச்சுன்னு கேட்க சொல்லுங்கள், ஒரு உதாரணம் கொடுக்க சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு சிற கொடுக்க முடியாது. ரெண்டாவது நிதி, 10 வருஷமாக அஇஅதிமுக வாங்கின கடன் சராசரியாக 37,000 கோடி ரூபா வருஷத்துக்கு. திமுக வந்து 3 வருஷத்தில் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குது வருஷத்துக்கு. அந்த நிதியை வாங்கிட்டு 37,000 கோடி நிதியை வாங்கிட்டு எங்கேயுமே பேரிடர்னு ஒன்று வரும்பொழுது, கஜா நிவர் ஒக்கின்னு எத்தனை பேரிடர், கொரோனா வந்தபோது கூட ஒன்றிய அரசு, இவங்க பாஷையில் ஒன்றிய அரசு நிதி கொடுத்தா தான் நிவாரணப் பணிகள் தடையில்லாமல் நடக்கும்னு சொல்லி தன்னோட கையாளாதனத்தை பேசுகிற மாதிரி, ஸ்டாலின் பேசுகிற மாதிரி எங்கேயுமே எங்கள் தலைவர்கள் பேசுனது கிடையாது. அம்மாவோட எடப்பாடியாரும் மத்திய அரசு நிதி கொடுக்கதோ கூடியவர்களையும் மக்களை காக்க வேண்டிய கடமைன்னு காப்பாற்றியிருக்காங்க. 1.5 லட்சம் கடன் வாங்கி, கோடி கடன் வாங்கி ஒரு மக்கள் நலத்திட்டம் சொல்ல சொன்னாங்க. ஒரு மக்கள் நலத்திட்டம் கிடையாது, தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, இன்றைக்கி எல்லா அதிமுக இந்த மக்கள் நலத்திட்டங்கள், அம்மா உணவு ஆரம்பித்து 2000 மினி கிளினிக் ஆரம்பித்து எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு, எல்லாத்தையும் முடக்கியாச்சு. சொத்து வரி, பால் வரி, கரண்ட்டு எல்லா விலையை ஏற்றியாச்சு. விலையை ஏற்றினது மட்டும் இல்லாமல் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கிங்க. அஇஅதிமுக சராசரியாக வாங்கின கடனை கூட 400% அதிகமாக வாங்குறீங்க. என்னாச்சு மக்கள் நலத்திட்டங்கள்? அப்போ நிதி உரிமையை இவ்வளோ கேலி கூத்தாக்குனது யார்? சத்தம் போடாமல் இப்படி உஷாராக உரிமைன்னு பேசிட்டு என்ன சொன்னார்? நிதி உரிமையினர், மொழி உரிமையினர், அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் கல்வி உரிமையினர், நீர் உரிமைன்னு ஒன்று இருக்கே சார், நீரின்றி அம்மியாது உழுது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறார் பட்டத்தில் வர சார்? ஏன் தெம்பு இல்லையா, தைரியம் இல்லையா? 125 கால சட்ட போராட்டம், 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி நாங்கள் ஜெயிச்சு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பட்ட போது பல்லில்லாத ஆணையம் கிண்டில் அடிச்சிங்க. இன்றைக்கி அதே ஆணையத்தில் மேலதாது பற்றி பேசுகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டிட்டு வாய் பற்றிட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்க முடியல உங்களால். இது யார் மேலே? காங்கிரஸ் மேலே. கேட்டால் துரைமுருகன் சொன்னாருங்கிறீங்க. கட்சியோட தலைவர் துரைமுருகனா மு க ஸ்டாலினா? மாநிலத்தோட முதல்வர் யார்? மு க ஸ்டாலின் தானே. அந்த அளவுக்கு கூட ஒரு துணிவு இல்லாமல் முதுகெலும் இல்லாத ஒரு முதல்வரை வச்சுக்கிட்டு எப்போ அப்பா வந்து துணை பிரதமராவார், நம்ம உடனே முதலமைச்சராக கனவோட தெரு தெருவாக சுற்றி வர உதயநிதி ஸ்டாலின்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் என்ன தார்மீகம் இருக்குது, என்ன தகுதி இருக்குது? அரசியலில் உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேர் எடுத்து அவங்க அப்பா பேர் எடுத்து அரசியல் உதயநிதிங்கிறது யார்? பெரிய தியாகிய மக்களுக்கு அப்படியே அளப்பரிய திட்டங்களை பண்ணிட்டாரா? அப்படியே தன் உடலை மக்களுக்காக வருத்தி உயிர்க்கி மக்களுக்கு நல்லதெல்லாம் பணி கிழிச்சிட்டாரா வருஷா வருஷமாக? கொள்ளையடித்த காசில் சொந்தமாக படம் நடிச்சுட்டு அந்த ஒரு 4 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்பா பேரை வச்சு அரசியலுக்கு நுழைஞ்சு அதுக்காக சீட் வாங்கி இப்போ அப்பா இருக்கிறனால அமைச்சராகி வேறு என்ன தகுதியின் அடிப்படையில் அவரெல்லாம் அரசியலில் இருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி ஜனநாயக சட்ட கட்சியில் இருக்கிற ஆளெல்லாம் வச்சு விமர்சனம் வைக்கிறாங்க அஇஅதிமுக வேட்பாளர்களை பார்த்து. எவ்வளோ ஒரு கேலி கூத்தான விஷயம் இதெல்லாம். இன்னொரு விஷயம் சார், 10 ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சின்னு தவறாக கணக்கு சொல்லி 7 ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சியில் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 2014 2019 அடுத்த 5 ஆண்டுகள் 38 MP நீங்கள் தான் வச்சுருந்தீங்க. அதுதானே எடப்பாடியார் விமர்சனமாக நேற்று கேட்டார் கூடத்தில், செங்கலை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுற அதை காட்ட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தானடா, அங்கே போய் எப்படா பேசுனேன், செங்கலை ஏன் அங்கே காட்டலன்னு கேட்டார்ல, ஸ்கிரிப்டை மாற்றுன்னு சொன்னார்ல. அதே எய்ம்ஸுக்கு நிதியுதவி தர வேண்டியது ஜப்பான், ஜப்பான் நிறுவனத்தோடு தான் ஒப்பந்தம் நிதி வரு. ஏன் உங்களால் ஜப்பான் வரைக்கும் போனாரே மன்னர் ஸ்டாலின், ஏன் பார்த்து பேசலை, அவங்கள பார்த்து பேசலை, நிதியை போகிறோன்னு ஏன் கேட்கல, ஏன் பேசலை? சத்தம் போடாமல் அப்படி வாய மூட்டு வந்து உட்காந்துட்டீங்க, எவனை கேள்வி கேட்டுருவானோ? எய்ம்ஸ்ன்றது வந்து மத்திய அரசின் கீழ் வருது திட்டமே. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு மாநிலத்தை முதலமைச்சர் அப்படி இருக்காரு. நிதி பகிர்மானங்கிறத விட அது கூட ஒரு செயலில் வைப்போம். நிதி பகிர்மானம் என்ன ஒத்துக்கிட்டாங்க ஏதுன்னு, நில கையாடப்படுத்தல் மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட நில கையப்படுத்தல். ஆனால் அதை நிதி தருவது ஜப்பானை சேர்ந்த நிறுவனம். ஜப்பான் வரைக்கும் போனீங்கல்ல,
அடுத்தவங்க கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல, ஏன் பேசல, ஏன் நான் ஜப்பான் வரைக்கும் போனேன், மத்திய அரசுலேருந்து யாரோ ஒருத்தர் அனுப்புங்க, நானும் போய் எய்ம்ஸ் பற்றி அவர்கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பயே பண்ணியிருக்க வேண்டியதானே, அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் போட்டு பண்ணியிருக்க வேண்டியதானே, யார் வேண்டான்னா கையாலாகத்தனத்துக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய வீரம் இவ்வளோ பரவலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், கொடுத்த 11 பேருக்கு திருப்பி சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, உண்மை காரணம்னா கடைசியாக 38 எம்பி என்ன சாதனைன்னு சொல்லி ஒரு சாதனையும் சொல்லி போய் மக்களை சந்திக்க முடியாதுங்கிறது உண்மை. கட்சியிலேயே நிற்கிறதுக்காவது தயாராக இல்லை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க வேண்டாம் நாங்கள் நிற்கலான்னு, வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்களை திருப்பி கட்டாயப்படுத்தி திருப்பி நிற்க வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. எந்த இங்கே சென்னையை பொறுத்தவரைக்கும் எதையும் வேணும் எடுத்துங்க, இப்போ வட சென்னை கருணாநிதி வீரச்சாமி இருந்தார், வெள்ளம் வந்தபோது என்ன பண்ணார், என்ன பேசுனாங்க, இந்த ரொட்டி பிஸ்கட்டுக்கு தானே இவ்வளோ கேவலமாக போராட்டம் பண்ணுறீங்கன்னு பேசினாங்களா இல்லையா? அதை எதிர்த்து கருணாநிதி வீரச்சாமி வீரம் என்ன பண்ணிட்டார் கட்சிக்காரங்களை, மக்களுக்கு என்ன பண்ணார், சோழிங் நடுவில் மக்கள் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணாங்க, தமிழச்சி தங்கமணி எங்கே போனாங்க, படகுல வந்தாங்களா, நீச்சல் அடித்து வந்தாங்களா, எங்கே வந்தாங்க, மக்களுக்கு நல்லதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணால் தானே சார் தைரியமாக போய் கேட்க முடியும். வெறும் விளம்பரத்திலேயே அரசியலை பண்ணி மக்கள் உணர்வுகள் உணர்ச்சியே தூண்டி தூண்டி மட்டும் வாழ்க்கையை ஓட்டலாங்கிறவங்க இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. கையாலாத்தனத்தோட முழு வெளிப்பாடு திமுகவின் தலைமை எம் கே ஸ்டாலின் அவனுக்கு கூட்டமும் தான் இருக்குது. இது எப்படி அதிமுக வந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசி அங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒற்றை தலைமைக்கு போயிருச்சு, இனிமேல் அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு அப்பொழுது களம் வந்து திமுக வர்சஸ் பாஜக, திமுக வர்சஸ் பாஜக, அப்போது 2.6 விழுக்காடு எடுத்த பாஜக, நோட்டாவோட போட்டி போடுற பாஜக தான் உனக்கு போட்டியாளர்னா அப்போ நீ எவ்வளோ கேவலமாக இருப்ப, அதாச்சும் புரியுதா அவங்களுக்கு? 18 விழுக்காடு வாங்கணும் 2019 அஇஅதிமுக, அடுத்து நடந்த சட்டமன்றத்தில் 33 விழுக்காடு வாங்கணும், 3% தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அப்படி இருக்கிற அதிமுகவை கிள்ளுக்கீரையாக பேசணுமா? அப்போ அப்படி ஒரு பிம்பத்தை கட்டதுக்குள்ளே வந்து இப்போ இந்த தேர்தலில் வரைக்கும் பாஜக வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்களே சார், அதனால தான் சொல்கிறேன். முடிவு தானே தெரியும், எப்படி நீங்கள் பரீட்சை எழுத போகிறோமானோ பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வாங்கினான்னு சொல்லுவீங்களா? அப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கேள்விக்குத்தான விஷயமா இல்லை, அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபீல்டில், அதை வச்சு சொல்லுவாங்க சார். ஒரு மாணவன் வந்து தினமும் படிக்கிறான், பரீட்சையை வந்து பரீட்சை எழுதி திருத்தினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன மார்க் வாங்கினான்னு சொல்ல முடியும். அவர் டெய்லி வந்து அண்ணாமலை டிவி பார்க்குறாரு, ரோடு ரோடாக நடக்கிறாரு, இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாங்கிறக்க உடனே வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? எது வளர்ந்துச்சுன்னு காமிக்கும் அறிகுறி இதானே, தேர்தல் தானே, கடைசியாக இருந்த தேர்தல் என்ன வாக்கு வாங்கினாங்கிறதான முக்கியம். 2014 இதே மாதிரி வரும்போது என்ன வாக்கு வாங்கி 2.6 2.7, அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு முக்கியம் முடங்கி ஒரு 3-4% வந்தால் அதுதான் திமுக எதிரின்னா, அப்போ திமுக எவ்வளோ கேவலமான கட்சியாக மாறிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு. நான் இன்றைக்குமே எனக்கும் கூட பலசாலியாக இருக்கிறவனை தான் போட்டி போகணும்னு ஆசைப்படுவேன், இது உலக நீதி. இப்போ எவனோ ஒருத்தர் சண்டை கூப்பிட்றான்னு நீ யாரா, உனக்கு என்னடா என்னை போட்டி கூப்பிட்டு என்னை சண்டை கிழக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா இருக்குன்னு தான் கேட்பேன் இல்லையா? இல்லை அந்தளவுக்கு பலம் இல்லைன்னு நான் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். திமுக பாருங்க, ஏ வாடா வாடா வாடான்னு உடனே போய் ஆமாம் நான் தான் நீ இந்த எதிரின்னா, அப்போ திமுக என்ன நிலமையில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் வர கருத்து கணிப்புகள்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து மிக அதிக தொகுதிகளில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ராமானுஜம்னு ஒரு கணித மேதை இருந்தால் நான் வந்து கணக்குக்கே ஒரு இழுக்குன்னு சொல்லி முதல்ல ஒரு மூலம் கயிறு எடுத்து தூக்கு மாதிரி தொங்கிடுவார். இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா ராமானுஜம் நல்ல காலத்துக்கு அவர் ஆற்ற வேண்டிய பணியில் வந்து ஆற்றி முடிச்சுட்டு நோபல் பரிசு வாங்கிட்டு கடவுள்கிட்ட போயிட்டார். அவர் மட்டும் நீ உயிரோடு இருந்தோன்னா முதல் தற்கொலை அவர் தான். அது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கருத்து கணிப்பை பார்த்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு கணித மேதைங்கிற டைட்டில் கூட அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் கருத்து கணிப்பு 18 விழுக்காடு, ஆமாம் அஇஅதிமுக வாக்கு சதவீதம், 4 தொகுதி ஜெயிப்போம்மா. 17 விழுக்காடாம்மா திமுக, அது வந்து 5 தொகுதி ஜெயிக்குமா? ஓ அப்படியா, சரி தொலைந்து நோட்டா. 54 விழுக்காடு வாக்குகளாமா திமுகக்குன்னு போடுறாங்க. ஒரு அடிப்பட்ட சாமானியனுக்கு தெரிஞ்ச விஷயம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட், 5 ஆண்டுகள் இவர்கள் 5 ஆண்டு இவர்கள் அப்படின்னு. அப்போ அடுத்த நாடாளுமன்றம் 2014 அதிமுக, 2019 திமுக, 2024 களம் வந்து அஇஅதிமுக ரெடியாக இருக்கும் பொழுது 52 விழுக்காடு வாங்கினாங்க 2019 சொல்லி, இல்லை இதை சொல்லி இந்த கருத்து கணிப்பில் முக்கியமான பாயிண்ட், 2019 52 விழுக்காடு வாங்கினாங்களாம் யார் திமுக, 2024 54 விழுக்காடு போயிடுவாங்களாம். 75 வருஷம் சுதந்திரம் ஆனதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்ததுக்கான வரலாறே கிடையாது. 5 வருஷம் சாதனையே செய்யறதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்க 52 விழுக்காடு 54 போயிருவாங்களா? 2019 நாடாளுமன்றத்திலே அவங்க 45 கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன், சதவீதம் சதவீதம்.
நான் சொல்லலை, சொன்ன நான் குறைச்சி சொல்கிறேன்னு. அந்த நீங்கள் சொன்ன அந்த ஊடகத்தில் இருக்கிற ஸ்டாட் அவங்க போட்டது. நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். 2019 அந்த மாதிரி வாங்கினாங்க, இப்போ வந்து அதை விட அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு 54 இல்லை 54 விழுக்காடு திமுக இல்லை. அப்போ தான் புரியுது ஏன் பாஜகவில் அண்ணாமலை போய் ஒரு ஆங்கில ஊடகத்தில் போய் நாங்கள் 25% மேலே வாங்குவோன்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பர் இருந்தால் ஒரு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கம்மியாக சொல்லாதீங்க, 100 விழுக்காடு தான், நீங்கள் ஒரு 90 சொல்லிக்கிங்க, போனால் போதும் மற்றவங்க ஒரு 10 சொல்கிற சொல்லிட்டு போகிறாங்களே சார். சொல்லுவோம், 6.5 கோடி தொண்டர்களில் 6 கோடி தொண்டர்கள் திமுக வாக்களிக்க தயாராக உள்ளனர், இமாலய சரித்திரமாக 85 விழுக்காடு வாக்குகள் வாங்க போகிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 சேனல் வச்சுருக்கேன், டிவி சேனல் போட சொல்லுங்களேன், போட்டு சந்தோஷப்படுக்க சொல்லுங்கள். எப்படி விளம்பரத்துலேயே சந்தோஷப்படுப்பார் ஸ்டாலின், துண்டுச்சீடு கொடுத்தானே படித்து சந்தோஷப்படுப்பார், அதுமாதிரி இதுலேயும் சந்தோஷப்படுங்க, உண்மையில் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆஹா அப்படியான்னு கூட கேள்வியா, அப்படியான்னு கேட்டு நம்பிடுவார், கேள்வியோடு கேட்க மாட்டார், எப்போ 55 கேட்க மாட்டார், அந்த சந்தோஷமாச்சு அவர் கிடைக்கட்டும் பாவம். சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல் களம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா தேர்தல் முடிவு நாம் என்ன வேணால் இப்போ பேசலாம், நீங்களும் பேசலாம், அதிமுக 39 தொகுதியிலும் தமிழகத்தில் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலையும் அப்படி பேசலாம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் வந்து யார் அப்படியே அடுத்தலையும் சொல்லிடுங்க, அண்ணாமலையும் பேசலாம், 25 விழுக்காடு மூலம் வாங்க போகிறோம். வருதா உண்மையிலே தெரியுதா, இப்போ தெரியுதா, இதுதான் மக்களோட மனநிலையாக இருக்குது. களத்தில் யாருன்னா அதிமுக திமுகன்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. திமுக என்ன பண்ணுச்சுனா கிடையாது, வெறுப்பில் தான் இருக்கும். இந்த 3 கால ஆட்சியோட வெறுப்பு மட்டும் இல்லை, அந்த வெறுப்புக்கு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதோட முடிவுரை எழுத துவங்குகிறோம், நாங்கள் இந்த இந்த ஓட்டு மூலமாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதை கள நிலவரம், கள நிலவரத்தை வச்சு பேசுவோம். சரிங்க சார், கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுக்கு அப்புறம், நமக்கு கண்டிப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி. நன்றி.